எல்லா வியூவர்ஸ்க்குமே வணக்கம். ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் மற்றும் இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 12வது வருஷம் 4 வயசு பையனோட அவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் போயிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து தொலைச்சிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு அப்புறம் அந்த பையனை திருப்பி கண்டுபிடிச்சி அவங்களோட ஃபேமிலியில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த பையனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபி டன்பார் தான். ஆனால் 8 மாதம் கழித்து மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனோட டிஎன்ஏ வச்சு செக் பண்ணும்போது அந்த பையன் வந்து பாபி டன்பாரே கிடையாதான். ஸோ இந்த விஷயமே தெரியாமல் அவங்களோட ஃபேமிலி முழுக்க பார்த்தீங்கன்னா டன்பர் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே அந்த உண்மையான பையன் என்ன ஆனான்றது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்தியாவில் இருக்கிற, அதுவும் நார்தர்ன் இந்தியாவில் இருக்கிற ஒரு டெட்லியஸ்ட் அனிமலாக பார்க்கப்பட்டது ஒரு பெங்கால் டைகர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 436 பேருக்கு மேலே கொலை செஞ்சு சாப்பிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மற்ற பிரே, அதாவது மற்ற அனிமல்ஸை வேட்டையாட முடியாத அளவுக்கு அதோட பற்களில் காயம் ஏற்பட்டிருந்து தான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி டார்கெட்டான ஹியூமன்ஸை மட்டும் தான் அதால் வேட்டையாடி சாப்பிட முடிஞ்சுதான். ஸோ இதனாலேயே அந்த சைடில் இருக்கிற எவ்வளோ ஹியூமன்ஸை வந்து புது புது டாக்டிக்ஸ் மற்றும் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பில்ட் பண்ணி ஹன் பண்ணியிருக்கு. ஸோ இது கண்டுபிடிச்சி ஒரு வழியா அந்த டைகரை கொன்று பிடிச்சிருக்காங்க. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் இல்லாதவங்க, அப்படி பிச்சை எடுக்கிறவங்க போன்ற யாருமே பார்த்தீங்கன்னா மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஜெர்மன் பேஸ்டு டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் பால்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ரோட் சைடில். பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நைட் டைமில் வீடு இல்லையோ அவங்களாம் குளிரில் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் பாடை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லைட்டு, விண்டு ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் போன்ற எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சௌகரியமாக 2 பேருக்கு மேலே தூங்கலாமா, அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து வென்டிலேஷன் சப்ளை வந்து ப்ராப்பராக இருக்குமா, உள்ளே வந்து ஹீட்டும் வந்து நல்லபடியாக கண்ட்ரோலும் பண்ணிக்குமா, ஏதாவது எமர்ஜென்சியாக நீங்கள் அலாரம் கூட யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால தான் அது நல்ல ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக இருக்குது. விசித்திரத்துக்கு பேர் போன ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டான வில்லேஜ் ஒன்று இருக்குது. அந்த வில்லேஜ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் வில்லேஜ். ஸோ பேருக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே தன்னோட 18 வயசு நிறைவடைகிற வரைக்கும் அவங்களோட முடியை கட் பண்ணவே மாட்டாங்களாம். ஸோ இதனாலேயே அவங்களோட முடி கிட்டத்தட்ட முட்டி வரைக்கும் வளர்ந்துருக்குமா. ஸோ கரெக்டாக 18 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி அழகாக வந்து ஒரு திருவிழா கோலத்தில் பில்ட் பண்ணி ஸோ அந்த முடியை கட் பண்ணுவாங்களாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷமாக ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கிரீன்லேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவஸ்ட் பாப்புலேஷனை கொண்ட ஒரு ஊர் இருக்குது. அது பேர் தான் பார்த்தீங்கன்னா மொரிசாக். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமே பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருந்திருக்காங்க. 2009 எடுக்கப்பட்ட பாப்புலேஷன் சர்வேல 3 பேர் மட்டும் தான் அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செல்ஃப் டிஃபென்ஸ் காரணமாக பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து தாக்கப்பட்டு இறந்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஊரோட பாப்புலேஷன் வெறும் 2 பேர் தான். ஸோ என்ன தான் வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கிரைமோட ரேட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. டைட்டானிக் படம் சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்குமே அழகான ஒரு லவ் ஸ்டோரி தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதை விட உண்மையான லவ் ஸ்டோரி அந்த டைட்டானிக் ஷிப்பில் நடந்திருக்கு. அது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்சி ஓனர். இவங்க தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட ஓனர்ஸ். ஸோ இவங்க டைட்டானிக் கப்பலில் ட்ராவல் பண்ணுறப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கப்பல், அதாவது லைஃப் போட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்களாம். ஸோ அந்த சமயத்தில் உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் மெர்சி அவங்களோட ஒய்ஃபை அனுப்பியிருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு கூடவே நின்றுட்டு. ஸோ கடைசியாக எல்லாருமே விட்னஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அவங்களோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்று சிரிச்சிட்டு இருந்தாங்களாம். அரிசோனாவில் ஒரு கிரேசியான லா இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூபிட் மோட்டரைஸ்டு லா தான். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யாரெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணலையோ, அது மட்டும் இல்லாமல் பேரிகேடு ரிமூவ் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலோ, ஒன் வேல போய் ஆக்சிடென்ட் ஆனாலோ, ஸோ அவங்களுக்காகவே இந்த ஒரு லாவை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லா மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய குற்றங்கள் வந்து குறையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லாவில் யாராச்சும் சிக்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து நஷ்டம் எடுக்கும் பதிலாக நிறைய ஃபைனை தான் போடுவாங்களாம். யாருக்குமே லைஃப் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிற இன்னொரு ஆக்டர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் கேல்ஃபியனா கேஸ். ஸோ தெளிவாக சொல்கிறேன், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கோவர் படத்தில் இருக்கிற ஒரு காமெடி கேரக்டர் தான். ஸோ நல்லாவே சப்பியாக குண்டா நிறைய டபுள் மீனிங் ஃபன் பண்ணிட்டுருப்பாரு. ஸோ இவர் ஸ்டில் பேச்சுலர்ன்ற காமெடிலாம் பண்ணியிருப்பார். ஆனால் இவருக்கு பின்னாடி ஒரு சேட் ஸ்டோரி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டராக இருக்கிறப்ப அவருக்கு ப்ராப்பரான ஃபுட்டு கூட கிடைக்காதான். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எலிசபெத்துன்ற ஒரு லேடி கூட ஃப்ரெண்டாக இருக்கார். அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற
இருக்கிற லாண்ட்ரி கடையிலே தங்கி வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டர் ஆனதுக்கப்புறம் ஸோ எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு போவாங்களாம், சொல்ல போனால் படத்தோட ப்ரீமியருக்குமே அவங்களை விட்டுட்டு போக மாட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு அப்பார்ட்மெண்ட்டுமே எடுத்து கொடுத்து அதோட ரெண்ட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்துமே இவர் தான் கொடுத்துருக்காராம். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லணும்.